Hi, hello, welcome Touring Cinemas viewers. Naan ungal Aishwarya Rakupathi. Welcome to the show Viral Cinema. So Vikram படத்துல இருந்து நேத்து ரிலீஸ் ஆன first single ஆன பத்தல பத்தல அப்படிங்கற song தான் இப்போ உலக நாயகனோட ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லணும். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா உலக நாயகனே எழுதி பாடி இருக்கறதால இந்த சாங்க்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. சோ ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அந்த சாங் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படினா ஆமாம் அப்படிங்கறது தான் பதில். சோ நம்ம கமலா ஹாசனுக்கு சென்னை ஸ்லாங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ரொம்ப ஜாலியா வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த சாங் வந்து பயங்கரமான ஒரு சென்னை ஸ்லாங்ல அரசியல் நெடியும் வீசக்கூடிய ஒரு பாடலா வந்து அமைஞ்சிருக்கு. சோ first single இது மாதிரி அரசியல் பேசக்கூடிய ஒரு பாடலா இருக்கே விக்ரம் படமும் அரசியல் சம்பந்தப்பட்ட படமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய ரசிகர்களுக்கு இருக்கு. அத பத்தி விசாரிச்சவும் இல்ல சாங் மட்டும் தான் இப்படி இருக்கும். படத்துல வந்து அரசியல் பத்திலாம் பெருசா எதுவும் பேசல அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ உலக நாயகனுக்கு என்ன ஒரு எனர்ஜி, அவருக்கு வந்து வயசான மாதிரியே தெரியல, பிசிக்கை எப்படி மெயின்டைன் பண்றாரு, அவரோட டான்ஸா இருக்கட்டும் அவரோட மூவ்மெண்டா இருக்கட்டும் அடடா அப்படின்னு சொல்லி இப்போ அவரோட ரசிகர்கள் ஆண்டவர் இஸ் பேக் அப்படினா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. சோ சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னுமே படத்துக்கு மேல எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்றதா உண்மை. சோ அந்த சாங்ல வந்து ஷர்ட்டை தலையில போட்டு ஆடக்கூடிய அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் வந்து இப்போ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போவே வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வந்து ரீல்ஸா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த பாடலுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல விக்ரம் படத்துல நடிகர் சூர்யா கேமியோ பண்றாரு அப்படின்ற தகவல் காட்டு தீ மாதிரி வந்து எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. சோ இந்த படத்துல அதாவது விக்ரம் படத்துல உலகநாயகன் எழுதி பாடி இருக்காரு அப்படின்றதே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல கிடைச்ச, அதாவது படத்தோட டீம் லாஸ்ட் மினிட்ல தான் வந்து அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. அதுவே ஒரு சர்ப்ரைஸ் தான். அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்துக்குள்ள என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் ரசிகர்களுக்காக வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப எழுந்திருக்கு. ஏன்னா நம்ம கமல்ஹாசனும் சூர்யாவும் மீட் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரியான வீடியோ வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம சூர்யா கையில கத்தியோட ஒரு ஸ்டேஜ் மேல, அதாவது ஒரு டேபிள் மேல ஏறி நடந்து டைலாக் பேசுற மாதிரியான ஒரு வீடியோவும் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. சோ இதை பார்த்துட்டு தான் விக்ரம் படத்துல சூர்யா கண்டிப்பா நடிக்கிறாரு அப்படின்ற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. சோ அதை பத்தி விசாரிக்கும் போது ரெண்டு விதமான வந்து தகவல் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம விக்ரம் படத்துல அமிதாப் பச்சன் வந்து ஒரு கேரக்டர் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அவர் வந்து நடிக்க முடியல, அவரால் அவரோட கால் ஷீட் கிடைக்கல, அந்த கதாபாத்திரத்துல தான் சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா அர்ஜுன் தாஸ் இந்த படத்துல நடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கேட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம விக்ரம் படத்துல நம்ம கமலஹாசனை வந்து யங் ஏஜ்ல காட்டுறதுக்காக டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து ஆரம்பத்திலே வெளியா இருந்தது. அந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனால நம்ம கமலஹாசனோட யங் ஏஜ்ல வந்து சூர்யா நடிக்கிறாரு அப்படின்னு இருவேறு தகவல்கள் வந்து வெளியா இருக்கு. சோ சீக்கிரமாவே படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச், அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர் லான்ச் பிரம்மாண்டமா நடக்க இருக்குது. வேற என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் நமக்காக காத்திருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். சிவகார்த்திகே நடிப்பில் உருவாயிருக்கக்கூடிய டான் படம் நாளைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து மார்னிங் ஷோ புக் பண்ணிவிட்டேன். நாளைக்கு படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேச இருக்கிறேன். ஸோ நம்ம சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் ஒரு சின்ன சமூக சேவை பண்ணுறதை வந்து வழக்கமாக வச்சுருக்காரு. ஸோ இப்போ டான் படம் ரிலீஸ் ஆகிறத முன்னிட்டு அவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய தாஸ் அறக்கட்டளை மூலமாக சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஆம்புலன்ஸை கொடுத்துருக்காரு சிவகார்த்திகேயன். கிட்டத்தட்ட 21 லட்சம் மதிப்பில் நவீன வசதிகளோட அந்த ஆம்புலன்ஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நேற்று வந்து அந்த ஆம்புலன்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒப்படைச்சிருக்காரு. இதுக்கான ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்து அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து நடந்திருந்தது. ஸோ இப்போ டான் படம், அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய டான் படத்துக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, படம் எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் படைக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நடிகர் விஜயகாந்தோட இளைய மகனான ஷண்முக பாண்டியன் 2015 ரிலீஸ் ஆன சகாப்தம் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமாயிருந்தாரு. அந்த படத்துல நடிகர் விஜயகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்ற படமா அமையல. அதை தொடர்ந்து சண்முக பாண்டியன் மதுர வீரன் அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் ஒரு வெற்றி பெற்ற படமா அமையல. இப்போ அவரு மித்ரன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில அடுத்ததா சண்முக பாண்டியன் நம்ம சசிகுமார் டைரக்ஷன்ல ஒரு வெப் சீரீஸ்ல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அந்த வெப் சீரீஸை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை நாவலை அடிப்படையா வச்சு உருவாகுது. இதுக்கு நடுவுல நம்ம பாரதிராஜாவும் குற்ற பரம்பரை அப்படின்ற பேர்ல ஒரு கதையை வந்து உருவாக்குறதா இருந்தாரு. அண்ட் டைரக்டர் பாலாவும் அதே டைட்டில்ல ஒரு படத்தை எடுக்கிற முயற்சியில இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நேத்து ஷோவில் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். கௌதம் வாசுதேவ் மேனன் வினைத்தாண்டி வருவாயா பார்ட் 2 எடுக்கக்கூடிய முயற்சியில் இருக்காரு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்றத அவரே ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வினைத்தாண்டி வருவாயா பார்த்தினா இன்னொரு சின்ன தகவலும் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இப்போ கௌதம் மேனன் டைரக்ஷனில் சிம்பு வந்து தனித்தது காடு அப்படின்ற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ வினைத்தாண்டி வருவாயா படம் வந்து சிம்பு த்ரிஷா இந்த காம்பினேஷனில் தான் அமைஞ்சிருந்தது. படத்துக்கு சூப்பரான வரவேற்பு இருந்தது. இப்போ வினைத்தாண்டி வருவாயா பார்ட் 2ல சிம்பு தான் நடிக்கணுமா இல்லை வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு படத்தை எடுக்கலாமா அப்படினு லைட்டா யோசிச்சிருந்திருக்காரு கௌதம் வாசுதேவ் மேனன். அதனால இப்போ நம்ம த்ரிஷா விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரோட காம்போல உருவாயிருந்த 96 படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. ஆனா அந்த படத்துல லாஸ்டா அவங்க ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சிருக்க மாட்டாங்க. சோ நம்ம ஏன் வினைதாண்டி வருவாயா பார்ட் 2ல விஜய் சேதுபதி அந்த த்ரிஷா வச்சு எடுத்து கிளைமாக்ஸ்ல அவங்க ரெண்டு பேரும் சேரற மாதிரி காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு சின்ன தாட் வந்து கௌதம் மேனனுக்கு வந்ததாவும் அது தொடர்பா அவர் வந்து விஜய் சேதுபதியை மீட் பண்ணி பேசினதாவும் இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட நடிகர் விஜய் சேதுபதி இல்ல வினைதாண்டி வருவாயா படத்துல கண்டிப்பா சிம்புவும் த்ரிஷாவும் நடிச்சாதான் நல்லா இருக்கும், நான் வந்து இந்த படத்துல நடிக்கிறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு மறுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. சோ இது எந்த அளவுக்கு உண்மை, வினைதாண்டி வருவாயா பார்ட் 2ல யார் நடிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். தளபதி 66 படத்தை பற்றி டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டே தான் இருக்குது. படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை படத்தோட டீமே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் படத்தில் இருக்கிறதால எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. அப்படி தான் ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரத்குமார் கூட சேர்ந்து மனோபாலா உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணி ஏதோ ஒரு பேஜில் வந்து இந்த படத்தில் அதாவது தளபதி 66 படத்தில் மனோபாலாவும் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருந்தது. அதுக்கு ரீட்வீட் பண்ணியிருக்கக்கூடிய மனோபாலா இல்ல நான் அந்த படத்துல நடிக்கல, நான் ஜஸ்ட் அவங்களை போய் மீட் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ இந்த படத்துக்கு மியூசிக் பண்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமன். அவர் வந்து தமிழ் சினிமால அறிமுகமான இசையமைப்பாளர் அப்படின்னாலும் இப்போ தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில தான் அவர் கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. தெலுங்குல உருவாகக்கூடிய நிறைய படங்களுக்கு அவர் தான் மியூசிக் பண்றாரு. முத முறையா விஜயோட படத்துக்கு அவர் மியூசிக் பண்ண இருக்கிறதால அவரே பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லணும். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கலந்துகிட்ட தமன் தளபதி 66 பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. சோ இந்த படம் ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்டா வந்து உருவாயிருக்கு. நான் அப்பப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி பார்க்கும்போது எனக்கு அதாவது இந்த சாங்கை கிரியேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்றதால தான் அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து 6லேருந்து 7 சாங் வரைக்கும் வந்து படத்துல இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நான் நிறைய சாங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி 66 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா எல்லாருமே டைரக்டர் வம்சி பத்தி பேசுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் படத்துல 3 சாங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். விஜயோட சாங்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் அப்படின்னு வாத்தி கம்மிங் அண்ட் அரபி குத்து தான். ஒரு ஃபேன் பாயால தான் அது மாதிரியான சாங்ஸை கொடுக்க முடியும். இப்போ வந்து என்னோட டைம், அதாவது நடிகர் விஜய் என்னோட மனசுல எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்றத நான் வந்து வெளிக்காட்ட வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கு. அது சாங்ஸ் மூலமா கண்டிப்பா நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அல வைகுண்ட பிரபுல படத்துக்கு அப்புறமா சவுத் இண்டியன் சாங்ஸ்க்கான மார்க்கெட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாயிருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உணர்ந்து தான் வந்து இந்த படத்தை நான் வந்து அதாவது படத்துல சாங்ஸை வந்து உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு தமன் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அனிருத் தான் பயங்கரமான மியூசிக் டைரக்டர். எல்லா ஹீரோஸ்க்கும் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பேர் வந்து உருவாயிருக்கக்கூடிய நிலையில அந்த ஒரு டாக்கை நம்ம தமன் முறியடிப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அண்ட் இப்போ AK-61 படத்தோட ஷூட் பயங்கர பிஸியாக நடந்துட்டு இருக்கு ஹைதராபாத்ல. மஞ்சு வாரியர் தான் படத்தோட ஹீரோயின் அப்படின்ற தகவல் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்தது. நம்ம அஜித் குமாரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அவர் நடித்த படங்கள்லாம் வி சென்டிமெண்ட்டை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. வீரம், விஸ்வாசம், விவேகம் அண்ட் இப்போ வலிமை வரைக்கும் அந்த சென்டிமெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இந்த AK-61 படத்துக்கு வந்து வீரா அப்படின்றதான் டைட்டில்னு இப்போ தகவல் வெளியாயிருக்கு. ஸோ May 1 அஜித் குமாரோட பர்த்டேவை முன்னிட்டு படத்துலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. சோ சீக்கிரமாவே படத்தோட அப்டேட்டுக்காக ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்சர் வித் ஐஷு செக்மெண்ட்ல நேத்து நான் கேட்டிருந்த கேள்வி, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும், இந்த வசனம் எந்த படத்துல வரும்? 1000ல் 1 அப்படின்றதான் சரியான பதில். இதுக்கு வந்து கவிதா, விக்னேஷ், ஷண்முகம், ஏசையா நீங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் சரியா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜா இசையமைத்த 100வது படம் எது? கமெண்ட் பண்ணுங்க சரியான பதில் என்ன அப்படின்றத. நாளைக்கு பார்த்துடலாம் இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸோட புது கொஸ்டினோட. நாளைக்கு நாமளும் வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Aishwarya Rakupathi.